வணக்கம். நீங்கள் இணைத்திருப்பது சமூகம் டிவியின் காலை நேர சர்வதேச செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். துருக்கி ஈராக் உறவில் வெரிசல், சவுதி பிரான்ஸ் பேச்சுவார்த்தையில் சந்திக்கின்றன, கொலம்பியா மற்றும் வெனிசுலா பிரச்சனைகள் தீர்க்கப்படும் நம்பிக்கை வெளியீடு, அமெரிக்காவில் துப்பாக்கி விற்பனையின் வருமானம் வானை எட்டுகின்றது, ஆஸ்திரேலிய இராணுவத்தினால் ஆயுத கிடங்குகள் கண்டுபிடிப்பு, ஆப்கானிடம் ஈரான் கோரிக்கை முன்வைப்பு, பாகிஸ்தானில் எரிபொருள் விலை மேலும் எகிர்கிறது. உலகில் தற்போது காணப்படும் மிகப்பெரிய பிரச்சனைகள் இரண்டு, ஒன்று உணவு தட்டுப்பாடு, மற்றது எரிசக்தி பிரச்சனையாகும். இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கும் உலகளவில் தீர்வினை பிடிக்கும் நோக்கில் பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய இரண்டு நாடுகளும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. சவுதியின் முடிக்குரிய இளவரசர் முகமது பின் சல்மான் பிரான்சிற்கான தனது பயணத்தின் போது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அவர்களை நேற்றைய தினம் சந்தித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் சுகாதாரப்படுத்தப்பட்ட தொற்று நோய் நீக்கப்பட்ட உணவு வகைகளை உலக நாடுகளுக்கு எடுத்து செல்வது குறித்தும் மற்றும் எரிசக்தி பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வினை எதிர்வரும் 2030 எட்டுவதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடைமுறைகள் குறித்தும் தீவிர கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. உணவு தட்டுப்பாடு பிரச்சினையில் சிக்கி தவிக்கும் நாட்டு மக்களின் தேவைகளை சந்திப்பதற்கும் மத்திய கிழக்கு நாடுகளின் உணவு தேவையை சந்திப்பதற்கும் நேற்று மற்றும் மாற்று வழிகள் குறித்து யோசிப்பதாகவும் எரிபொருள் சக்தியை எவ்வாறு நியாய விலையில் பரிமாற்றம் செய்வது என்பது குறித்த விடயங்களிலும் ஆரோக்கியமான பேச்சுக்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் பிரான்ஸ் அதிபர் அலுவலக செய்திகள் தெரிவிக்கின்றன. தென்னமெரிக்க வலையமைப்பை சேர்ந்த ஏழு நாடுகளான கொலம்பியா மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளுக்கிடையில் நீண்ட காலமாக முரண்பாடுகள் காணப்பட்டு வருகின்றன. எல்லை மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் பல பிரச்சனைகளை தீர்க்க முடியாத நிலையில் பனிப்போராக தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் தற்போது கொலம்பியாவின் புதிய அதிபராக தெரிவு செய்யப்பட்டுள்ள இடதுசாரி கட்சியைச் சேர்ந்த குஸ்டோவா பீரஸ் அவர்களின் இடதுசாரி கட்சியினை கொண்டு அவர்களது கொள்கைகளின் அடிப்படையில் மேற்படி நீண்டகால பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படும் எனவும் எல்லைப் பகுதிகளில் வாழும் மக்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள தெரிவு செய்யப்பட்டுள்ள இடதுசாரி அதிபரால் முடியும் என்ற நம்பிக்கை தெரிவதாகவும் கொலம்பிய இடதுசாரி அரசியல்வாதியான அல்வேரா லைவா தெரிவித்துள்ளார். அதேவேளை இரண்டு நாடுகளும் இணைந்து புதிய இடைத்தூதுவர் ஒருவரை நியமிப்பது குறித்து பேச்சுக்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் மேற்படி நியமிக்கப்படும் இடைத்தூதுவர் மூலம் காணப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வினை எட்ட முடியும் என புதிய அதிபர் குஸ்டாவோ தனது வெற்றி அறிக்கையில் தெரிவித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரம் மக்கள் மத்தியில் பதற்றத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தி வருகின்ற சூழல் தொடர்ந்து காணப்பட்டு வருகின்றது. அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு எதிராக சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் துப்பாக்கி பிரயோகங்கள் குறைந்தபாடு இல்லை என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் அமெரிக்காவில் துப்பாக்கிகள் உற்பத்தி மற்றும் விற்பனை குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் கடந்த 10 AR-50 என்ற துப்பாக்கி அதிகம் விற்பனையாகியுள்ளதாகவும் இந்த AR-50 துப்பாக்கி விற்பனையின் மூலம் சுமார் $1 பில்லியன் வருமானம் கிடைத்துள்ளதாகவும் துப்பாக்கி விற்பனை சந்தை தெரிவித்துள்ளது. AR-50 என்ற துப்பாக்கி வகையே கடந்த காலங்களில் அமெரிக்காவில் இடம்பெற்ற சட்டவிரோத துப்பாக்கி பிரயோகங்களின் போது பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி என புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எனவே அமெரிக்காவில் தற்போது துப்பாக்கி விற்பனை செய்வதற்கான சட்டத்தை ரத்து செய்வது குறித்தும் அனுமதிக்கப்பட்ட பாதுகாப்புத் துறையினரால் மட்டுமே துப்பாக்கி பொதுமக்களுக்குரிய காரணத்தின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்ற புதிய சட்டம் எழுதப்பட்டு வருவதாகவும் அமெரிக்க செய்திகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடைப்பட்ட யுத்தபூமியான காசா பகுதியில் ஹமாஸ் ஆயுத குழுவினரால் பதுக்கி வைக்கப்பட்ட ஆயுத கிடங்குகள் மற்றும் பல வகை ஆயுதங்கள் என்பவற்றை இஸ்ரேலிய இராணுவத்தினர் கண்டுபிடித்துள்ளதாகவும் அத்துடன் ஆயுத கிடங்குகளில் புகைப்படங்கள் மற்றும் அவை குறித்த காணொலிகளையும் வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இது குறித்து இஸ்ரேலிய படை அதிகாரி கருத்து தெரிவிக்கும் போது ஹமாஸ் குழுவினர் ஆயுதங்களை குறிப்பாக பாடசாலை வைத்தியசாலைகள் மற்றும் மக்கள் சரிவுக்கூடிய குடியிருப்புகளில் உள்ள பகுதிகளிலேயே ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆயுத பதுக்கல் ஒரு பாரிய யுத்தம் இணைப்பிற்கான ஆயத்தமாகவே தென்படுவதாகவும் அந்த அதிகாரி தெரிவித்திருந்தார். மேற்படி பிரதேசத்தில் கடந்த காலங்களில் நடைபெற்ற சண்டைகளின் போது பல பொதுமக்கள் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் அத்தியாவசிய தேவையான தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கான அனுமதியை கொடுக்குமாறு ஆப்கானிஸ்தானிடம் ஈரான் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் இந்த விடயம் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையில் உள்ள ஹிர்மண்ட் எனப்படும் ஆற்றிலிருந்து ஈரான் நீரை பெற்று வந்தது. ஆனால் ஆப்கானிஸ்தான் அதனை தற்போது தடை செய்திருக்கின்றது. தண்ணீர் அத்தியாவசிய தேவை. ஆப்கானிஸ்தான் உடனடியாக மேற்படி தடையை நீக்கி ஹிர்மண்ட் ஆற்றிலிருந்து
ஈரான் நீரை வளமை போன்று பெற்றுக்கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும், இல்லையில் ஆபத்தான விளைவுகள் ஏற்படும் என எச்சரிக்கையுடன் கூடிய வேண்டுகோளினை ஈரான் வெளிவிவகார அமைச்சர் விடுத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. 1973 ஆண்டு ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் தண்ணீர் ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டதாகவும், இதன்படி ஆண்டிற்கு சராசரியாக 820 மில்லியன் கன லீட்டர் தண்ணீரை ஆப்கான் ஈரானுக்கு வழங்குவதாக உறுதியளித்திருந்த நிலையில் தற்பொழுது மேற்படி தடை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும், விரைவில் மேற்படி தடைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என ஈரான் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. துருக்கி, ஈரான் மற்றும் ஈராக் ஆகிய 3 நாடுகளும் முக்கோண வலையமைப்பை கொண்டு 7 நாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் துருக்கி மற்றும் ஈராக்கிற்கிடையில் கடந்த சில ஆண்டுகளாக பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் தொடர் அமைதியின்மை காணப்பட்டு வருவதாகவும், மேற்படி நிலை தற்போது உச்சநிலையை அடைந்திருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஈராக்கில் துருக்கிய மற்றும் ஈரானின் ஆதிக்கம் அதிகமாக காணப்பட்டு வரும் நிலையில் அண்டை நாடுகளின் தலையீட்டை நிறுத்துமாறும், ஈராக்கினை சுயமாக இயங்கிவிடுமாறும் கோரி மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்ற நிலை காணப்படுகின்றது. இந்நிலையில் 3 நாடுகளுக்கிடையிலும் காணப்பட்டு வந்த முக்கோண உறவு தற்பொழுது விரிசல் அடைந்திருப்பதாகவும், அதிலும் ஈராக் மற்றும் துருக்கியின் நிலை மேலும் கவலை அளிப்பதாகவும் சர்வதேச செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. துருக்கியின் ஈராக்கான தூதுவர் ஈராக்கில் மக்களின் தாக்குதலுக்குள்ளாக்கியதாகவும், அதற்கு காரணம் துருக்கி ஈராக் எல்லைப் பகுதியான அங்காரா பகுதியில் துருக்கியின் தாக்குதலில் சுமார் 20க்கும் மேற்பட்ட ஈராக்கியர்கள் கொல்லப்பட்டமையே ஆகும் என செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே விரைவில் மேற்படி நாடுகளுக்கு இடையிலான விரிசல் முடிவு கொண்டு வர வேண்டும் என முக்கியமாக நீர் பரிமாற்றங்கள் தற்போது நடைபெற்றுள்ளதாகவும், இதனால் மக்களுக்கு அத்தியாவசிய தேவையான நீரை பெற்றுக் கொடுக்க மாற்று வழிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சர்வதேச அமைப்புகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் கடந்த சில வாரங்களில் எரிபொருளின் விலையில் தொடர்ச்சியான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பாகிஸ்தான் செய்திகள் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியான பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடியில் சிக்கி தவித்து வரும் பாகிஸ்தான் தற்போது எரிபொருள் வெளியேற்றத்திலும் கைவிரித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன்படி பெட்ரோலின் விலை 5 ரூபாவாலும் டீசலின் விலை 10 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உலக நாணய நிதியத்தினால் வழங்கப்படுவதாக உறுதியளிக்கப்பட்ட 1.5 பில்லியன் நிதியுதவி இன்னும் வழங்கப்படாத நிலையில் பாகிஸ்தானின் பொருளாதாரம் மேலும் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் சமூக டிவியின் காலை நேர உலக செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.